நீங்க இப்பதான் நம்ம சேனல் வந்து முதல் முறை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா எங்களோட அப்டேட் வந்து உடனடியா உங்களுக்கு கிடைக்கும். சோ இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ நண்பர்களே, நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். என்ன விஷயம் அப்படின்னா, நேற்று வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு சில அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க. என்ன அறிவிப்புகள் அப்படின்னா, வந்து இந்த ஊரடங்குல இருந்து கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து அன்லாக் 1.0 சொல்லி ஒரு பேர் வச்சு நாங்க இந்த தளர்வு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தளர்வுகள்லாம் வந்து நமக்கு புரியறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா வந்து அதை நம்ம படிச்சு பார்க்கக்குள்ள வந்து நிறைய பேஜஸ் இருந்துச்சு. அதை என்னென்ன நடைமுறையை பயன்படுத்த போறாங்க, என்னென்ன ஓடும், என்னென்ன ஓடாது, என்னென்ன இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எங்களுக்குள்ள கன்ஃபியூஷன். ஸோ அதெல்லாம் தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்றதான் நம்மளோட குறிக்கோள். ஸோ இப்போ அதை படிச்சாச்சு, படிச்ச பிறகு சொல்றேன். இதுல மேக்சிமம் விஷயம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயங்களும் நாங்க சொல்றோம். ஸோ இதுல முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மாவட்டங்கள்ல வந்து ஒரு 8 மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. நம்மகிட்ட இருக்க எல்லா மாவட்டத்தையும் எடுத்துக்கிட்டு அதை ஒரு 8 பிரிவா பிரிச்சு அதுக்கு மண்டலம் 1 மண்டலம் 2 சொல்லிட்டு ஒரு 8 வரைக்கும் பேர் வச்சு அதுக்குள்ள வந்து சில மாவட்டங்களை அடைத்திருக்கிறார்கள். இதுதான் இப்ப நடந்திருக்கு. அதுல வந்து மண்டலம் 1னா அதுல ஒரு சில மாவட்டம், மண்டலம் 2னா அதுல ஒரு சில மாவட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த மாவட்டங்கள் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னா, அருகில் இருக்கும் மாவட்டம். இப்ப வந்து விழுப்புரம்னா விழுப்புரம் பக்கத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து கள்ளக்குச்சி இருக்கு, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கடலூர், இந்த பக்கம் திருவண்ணாமலை. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு மண்டலமாக வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மதுரைனா மதுரை பக்கத்துல இருக்கிறது, அப்புறம் கன்னியாகுமரினா கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கிறது, இந்த மாதிரி மாவட்டங்களை வந்து மண்டலங்களா பிரிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னையை வந்து தனித்து வச்சிருக்காங்க. ஏன் சென்னையை தனித்து வச்சிருக்காங்கன்றது நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த 3 மாவட்டங்களும் வந்து தனியா தூக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத முதல்ல நான் சொல்றேன். சென்னையில வந்து தொற்று அதிகமா இருக்கு. ஸோ சென்னையில வந்து யாரும் வெளியே வரக்கூடாதுன்ற ஒரே பர்பஸ்க்காக தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சென்னையை ஃபுல்லா ஒரு தனி மண்டலமா வச்சிருக்காங்க. ஸோ இப்ப நீங்க வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இ பாஸ் இல்லாம சென்னைக்குள்ள நீங்க டிராவல் பண்ணிக்கலாம். சென்னை காவல் எல்லைக்கு உட்பட்டு டிராவல் பண்ணிக்கலாம். அதை விட்டு வெளியே வர முடியாது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த 3 மாவட்டம் அருகில் அருகில் இருக்க மாவட்டங்கள். இந்த மாவட்டங்கள் எதுக்கு பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா வந்து அங்க இருக்க மக்கள் வந்து அந்த 3 இடத்துக்கு எல்லாம் போக முடியுமே தவிர சென்னைக்குள்ள வர முடியாது. சென்னைக்குள்ள வரணும்னா கட்டாயமா உங்களுக்கு இ பாஸ் தேவை. ஸோ இ பாஸ் எல்லாம் போக முடியாது. அதுக்காக தான் அது 3 தனியா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 மாவட்டம் ஏடா தனியா பிரிச்சிருக்காங்கன்னா அங்க வந்து நோய் தொற்றுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கணக்கு. அதனால வந்து அந்த 3 மாவட்டங்களும் தனியா இருக்காங்க. நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்ட டவுட் என்னன்னா, நான் இ பாஸ் இல்லாம வந்து மண்டலத்தை விட்டு வெளியே போக முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா வந்து நீங்க இ பாஸ் இல்லாம மண்டலத்தை விட்டு வெளியே போக முடியாது. உங்க மண்டலத்துக்குள்ள நீங்க எங்க வேணா போய்க்கலாம். இ பாஸ் இல்லாம, இ பாஸ் இருந்தாதான் நீங்க அடுத்த மண்டலத்துக்கு போகணும். உதாரணத்துக்கு நீங்க விழுப்புரத்துல இருந்து மதுரை போகணும்னா கண்டிப்பா இ பாஸ் தேவை. நீங்க பஸ்ல போனாலும் சரிதான், இல்ல ட்ரெயின்ல போனாலும் சரிதான், உங்களுக்கு அந்த இ பாஸ் இருந்தாதான் அந்த மண்டலத்துக்குள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அப்புறம் வந்து அந்த இ பாஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ட்ரெயின்ல போறீங்க அப்படின்னா வந்து அந்த இ பாஸ் இருந்தாதான் நீங்க ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போக முடியும். ஸோ அந்த இ பாஸ் வந்து நீங்க டிக்கெட் ஒன்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயும் அந்த இ பாஸ் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு தனி கவுண்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்க முன்னாடியே ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் வந்து பேருந்துக்கும் அதே நடைமுறை தான். ஸோ பேருந்து வந்து மண்டலத்துக்கும் மண்டலம் வந்து எப்போ பயணம் செய்யலாம் அப்படின்ற விவரம்லாம் வந்து நீங்க உங்க சம்மந்தப்பட்ட பேருந்து அதாவது போக்குவரத்து துறை ஆளுங்களா மட்டும் தான் தெரியும். ஏன்னா அதுக்கான டைம்ஸ் எதுவுமே வந்து ஷெடியூல் பண்ணல. அதுக்கப்புறம் நீங்க மண்டலத்துக்குள்ள நீங்க எங்க வேணா போய்க்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு இ பாஸும் தேவையில்லை, எந்த ஒரு ஸ்பெஷல் அனுமதியும் நீங்க கடைத்தவரை மண்டலத்துக்குள்ள எங்க வேணா போய்க்கலாம். நீங்க கார்ல போறீங்கன்னா கார்ல டிரைவர், டிரைவர் பக்கத்துல ஒருத்தவங்க, பின்னாடி வந்து 2 பேர் தான் உட்கார முடியும். ஸோ நீங்க பெரிய காரா இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி விதிமுறைகள். ஸோ அந்த சமூக இடைவெளி விட்டு தான் நீங்க போய் ஆகணும். கண்டிப்பா மாஸ்க் வேணும். அதே மாதிரி தான் வந்து நீங்க பேருந்து இல்ல ட்ரெயின் எப்படி போனாலும் சரிதான், அதுக்கும் மாஸ்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். மாஸ்க் இல்லாம போக முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, அந்த பேடிஎம் வந்து கொடுக்க போறாங்க போக்குவரத்து துறையில. நீங்க வந்து காசு கொடுத்து கேட்டு வாங்குறது பேடிஎம் பேடிஎம் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மண்டலத்துக்குள் பயணிக்க இ பாஸ் தேவையில்லை. மண்டலத்தை விட்டு வெளியே போனோம்னா கண்டிப்பா இ பாஸ் தேவை. ரெண்டாவது டவுட் பாத்தீங்கன்னா வந்து, நான் சென்னையில இருக்கேன் சார், சென்னையில இருந்து இங்க வரணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களை டெஸ்ட் எடுத்து தான் உள்ள விடுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன நான் சொல்றேன். இப்போ நீங்க சென்னையில வந்து அப்ளை பண்றீங்க, இ பாஸ் வந்து வெளியே போகணும் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்து அந்த இடத்துல வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணுவாங்க. டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களை வந்து தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்ல அப்படின்னா வந்து நீங்க போற இடத்துல வந்து ஒரு 7 நாள் தனிமைப்படுத்தி இருக்க சொல்லுவாங்க. கண்டிப்பா சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்க போற இடத்துல உங்களுக்கு வசதி இல்லைன்னா அவங்க ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க, ஒரு காலேஜோ இல்ல ஸ்கூலோ எதனா வச்சிருப்பாங்க. ஸோ அங்க நீங்க தனிமைப்படுத்தி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ நீங்க சென்னையில இருந்து வெளியே வரணும்னா கண்டிப்பா வந்து டெஸ்ட் எடுத்து வெளியே வர முடியும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. இது வந்து சென்னையில இருந்து நீங்க வெளியே வரணும் தான். சப்போஸ் வந்து நீங்க செங்கல்பட்டுல இருந்து வெளியே வரணும்னா செங்கல்பட்டுல இருந்து நீங்க பாஸ் அப்ளை பண்ணி வெளியே வரலாம். விழுப்புரம் மோல் மாதிரி போகலாம். போனீங்கன்னா வந்து நீங்க உங்களை நீங்களே வந்து தனிமைப்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. ஸோ டெஸ்ட் அவசியம் இல்லை. ஸோ இது ரெண்டாவது டவுட் நிறைய பேர் கேட்டு வந்து சென்னையில இருந்து வெளியே வந்தா
நீங்க டெஸ்ட் எடுப்பீங்களா எடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு கேட்டாங்க. அதுக்கு வந்து தெளிவா ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா நாங்க டெஸ்ட் எடுத்துதான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீ கடை ஹோட்டலுக்கு இதெல்லாம் திறக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அங்க போய் அங்க போய் உட்காந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 8ஆம் தேதிக்கு மேல நீங்க அங்க போய் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ 50% வந்து இருக்கைகளை நிரப்பி நீங்க வந்து உணவு வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீ கடையிலையும் அதே விதியை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க 8ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயா டீ கடை ஹோட்டல் நீங்க தான் உட்காந்து சாப்பிடலாம். ஸோ அப்பயுமே வந்து உங்களுக்கு வந்து அந்த சமூக இடைவெளி வந்து கடைபிடிக்க சொல்லி அரசாங்கம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சென்னையில் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து சென்னையில் வந்து ரொம்ப தெளிவான அறிக்கை இருக்கு. ஏன்னா அங்கே நோய் கட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு, நோயோட தீவிரம் அதிகமாக இருக்கிறதால அங்கே இன்னும் கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வந்து வருங்காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டாக போவாங்கலாம் சொல்கிறாங்களே தவிர இதுக்கப்புறம் தளர்வு கிடைக்குமா அப்படின்றதுலாம் ரொம்ப டவுட்டு. அதே மாதிரி வந்து செங்கல்பட்டு அதை சுற்றி இருக்க மாவட்டங்களும் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிலீஃப் ஆகிடும், இன்னும் 1 வீக் தான் டைம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஏன்னா வந்து அங்கெல்லாம் தொற்றுகள் வந்து 90-80 இப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஒரு காலத்தில் போடணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடைமுறை செய்ய போறாங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாமே திறந்து விட்டாங்க. இப்போ திறந்து விட்டாங்கன்னா நம்ம மண்டலத்துக்குள்ள சுத்திக்கலாம், வெளியே போக முடியாது, அவ்வளவுதானே தவிர நம்மளோட தேவைகளை கொஞ்சம் ஈஸியா செய்யற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதைதான் வந்து நம்ம முன்னாடி ஒரு வீடியோல சொன்னோம், லாக்டவுன் 5.0 ஒரு வீடியோ போட்டோம். அதெல்லாம் வந்து இவ்வளவு ஈஸியா தளர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த தளர்வுல அந்த லாக்டவுன் 5.0 நடந்த விஷயங்கள் தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் மாறுதல் இருக்கு, அதுலயுமே நம்ம சென்னை வந்து தனித்திருப்போம், இதுலயுமே தனித்திருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன், ரொம்ப மேலோட்டமா நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா வந்து இதுல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அந்த டவுட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நாங்க பார்த்துட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்றோம். அவ்வளவுதாங்க, நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல நம்ம சொன்ன விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லியாச்சு. நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். அது வரை உங்களுடன் முடிவெடுக்கிறது உங்கள் நன்றி, பாய்.